உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். வாங்க வாங்க உட்காருங்க. பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்துட்டாங்க, வா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்க? புரோக்கர் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் தான் மூத்தவன். இந்த வீடு சொந்த வீடு தான். இன்னும் கொஞ்சம் சொத்து நிலமெல்லாம் ஊர்ல இருக்கு. அதெல்லாம் எல்லா விவரமும் புரோக்கர் சொல்லிட்டாருங்க. பொண்ணை வர சொல்லிட்டீங்கன்னா பார்த்துட்டு மேற்கொண்டு பேசலாம். இதோ இப்ப கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆ ஆ ஆ. ஏய் என்னடி இது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வந்துட்டாங்க, நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன வேணுனே பண்றியா? அவங்க முன்னாடி இப்படி ஒண்ணு இல்லாம வந்து நின்னு என்ன அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா? ரெடியாகுடி. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பாத்திரம் வந்துற. சரிங்க. எங்களை விட அவன் உனக்கு முக்கியமா போயிட்டான்ல. என்னடி முறைக்கிற? பேசாம அமைதியா இரு. பஞ்சவர்ணம் எவ்வளவு நேரம்? உங்க பொண்ணு ரெடியா இருந்த லட்சணத்தை பாத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாருக்கும் குடுமா? பொண்ண போட்டோல பார்த்தப்பவே பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணு பார்க்க வந்தது கூட சும்மா முறைக்காக தான். நேர்லயும் பொண்ணு ரொம்ப அழகா லட்சணமா இருக்கா. எங்களுக்கு பொண்ண பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பையனை பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேச வேண்டியது பேசி முடிவு பண்ணிடலாம். எங்களுக்கும் பையனை பிடிச்சிருக்குங்க. நிச்சயத்தை எப்ப வச்சுக்கலான்னு நீங்க தான் சொல்லணும். அம்மாவே பேசிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டா. மாப்பிள்ள தம்பி ஏதோ சொல்றாப்ல இருக்கு. அது ஒண்ணும் இல்லைங்க, எல்லாருமே பேசிட்டு இருக்கோம், பொண்ணு எதுவுமே பேசல. அவங்களுக்கு பையனை பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேட்க சொல்றான். ஐயோ, நாங்க என்ன முடிவெடுக்கிறோமோ அதுதாங்க எங்க பொண்ணோட முடிவாவும் இருக்கும். அவளுக்கும் இந்த கல்யாணத்துல பூரண சம்மதம். இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. ஏய் சும்மா இருடி. ஏங்க பொண்ணு என்னங்க இப்படி சொல்லுது? இல்ல இல்லங்க, அவ சும்மா சொல்றா. நாம மேற்கொண்டு பேசி நிச்சயத்தை முடிச்சிடலாம். இங்க பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல. இவங்க வலுக்கட்டாயமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஏய், அதுவும் இல்லாம நான் ஒருத்தரை விரும்புறேன். அவரை தான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். தயவு செஞ்சு உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. அடி பாவி, இப்படி சபையில வச்சு என் மூக்க அறுத்துட்டு அடி உன்ன. ஏய் பஞ்சவர்ணம். ஏங்க நீங்க எங்க பொண்ணை அடிக்கிறீங்க? நாங்க வரும்போதே பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு தான் வந்தோம். கீழ் வீட்டு பையன் கூட உங்க பொண்ணு நெருக்கமா பழகிறதா தான் சொன்னாங்க. நாங்களும் இந்த பொண்ணு வேணான்னு தான் சொன்னோம். என் தம்பி தான், அப்படி எல்லாம் இருக்காதுன்னு சொல்லி வம்படியா இழுத்துட்டு வந்துட்டான். நல்ல வேலை
பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மையை சொல்லிடுச்சு. உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தா என் தம்பி வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? ஐயோ, அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லைங்க. உங்ககிட்ட யாரோ எங்க பொண்ண பத்தி தப்பா சொல்லிருக்காங்க. ஏமா, முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு போட பாக்குறீங்க? உங்க பொண்ணுதான் உண்மை உடைச்சு பேசிருச்சுல, இனிமேல் பேச என்ன இருக்கு? வாங்க போலாம், வாடா. டேய் கா போ, எடுத்துருவாமா. ஷூ அச்சே, பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசிட்டு முறைச்சிட்டு போறா. உன் பொண்ணு உன்ன மாதிரி தான இருப்பா. என்ன விஷயமா இருக்கும், திடீர்னு போன் பண்ணி தனியா பேசணும்னு கூப்பிட்டிருக்காரு. ஒருவேளை பொண்ணு பார்க்க வந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு உடச்சு பேசிட வேண்டியதுதான். நாமளும் எத்தனை நாள் தான் ஒன் சைடாவே லவ் பண்ணிட்டு இருக்கிறது. வரட்டும் வரட்டும். என்னாச்சுங்க, பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அட, என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அது வந்து எனக்கு இன்னைக்குதான் விஷயம் தெரியும். இத்தனை நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்திலே இருந்துட்டு இது கூட தெரியாம இருந்திருக்கோமே நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. எந்த விஷயத்த சொல்றாரு? ஒருவேளை நாம அவரை லவ் பண்ற விஷயத்த தான் சொல்றாரோ? விஷயம் தெரிஞ்சதும் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஆனா அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அதான் உடனே பேசிடலான்னு வர சொன்னேன். எங்க இப்ப எதுக்கு நீங்க இப்படி சுத்தி வளைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் இந்த லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சா? ஆமா, அதாங்க. நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் முன்னப்பின பேசி அனுபவம் இல்லைங்க. அதான் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்துட்டேன். நல்ல வேலை நீங்களே நேரடியாக கேட்டுட்டீங்க. என்னங்க சொல்றீங்க? அப்பனா உங்களுக்கு இந்த லவ் மேட்டர் ஓகேவா? வேற என்னங்க பண்றது, ஒருத்தங்க உண்மையா லவ் பண்றாங்க போது நம்ம அதை ஏத்துக்கிட்டு தானுங்க ஆகணும். ஐயோ, சத்தியமா என்னால நம்பவே முடியலங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்கன்னு நினைச்சு நான் வேற பயந்துகிட்டே இருந்தேன். ஏங்க, நான் என்ன அந்த அளவுக்கு மோசமானவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கும் மனசு இருக்குங்க, மத்தவங்களோட ஃபீலிங்ஸ என்னால புரிஞ்சுக்க முடியும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.